வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்கறது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத புத்தம் புதிய தொழிலுங்க. நம்ம ஊரில் மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க. இது மருத்துவ குணங்கள் அடங்கியது. வாழை நீர், தமிழில் சொல்லணும்னா வாழை தண்டு நீர். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், நல்லா காய் காய்ச்ச கொலை தள்ளிய ஒன்று வாழை மரத்தை வெட்டி சாய்ச்சிருவாங்க. அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணீர் இருக்குங்க. முதல் நாள் இரவு வெட்டினா மறாத நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரத்தில் தண்ணீர் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பாங்க. இந்த சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து குடிக்கும்போது அந்த கற்களை கரைச்சி வெளியே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மருத்துவ பொருளாக இருக்குது. இது வந்து கிராம பகுதிகளில் தான் இது இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. பட் நகரப்புறங்கள்லாம் இது கிடைப்பது அரிதுங்க. இதை ஒரு தொழில் வாய்ப்பாக செஞ்சு எப்படி வருமானம் பார்க்கறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புத்தம் புதிய தொழில் இப்போ நாம் பார்க்குறது ஒரு வாழை மர தோட்டம். ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க அடிஷ்னலாக இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பார்க்கலாங்க. ஏன்னா நீங்கள் வச்சு அந்த வாழைக்கண்ணு பெரிதாகி கொலை தள்ளினா கொலை தள்ளினவுடனே அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மட்டைகள் வந்து மதிப்பு கூட்டுற பொருளாக போதுங்க. உள்ளே இருக்கிற தண்டு கடைகளுக்கு விற்கிறாங்க. ஆனால் இந்த அடிப்பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி வெட்டி முதல் நாளே வெட்டிங்கன்னா இது 3 நாள் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க தண்ணீர். இதை இந்த மாதிரி வெட்டி வச்சிங்கன்னா ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தண்ணீர் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பக்காவாக ப்ராப்பராக பண்ணணுங்க. இதுக்கான இதெல்லாம் ஃபில்ட்ரு கிளாத் வைக்குது. வெட்டிய உடன் அந்த ஃபில்ட்ரு கிளாத் வச்சு மூடிடணும், எந்த தூசிகளும் வரக்கூடாது. இதை அந்த மரத்துலேருந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பிவிசி பிற்பாட்டலில் ஓட்டை போட்டு அதில் பிடிக்கிறாங்க. அப்படி சேகரித்ததை நல்லா வடிகட்டிக்கணுங்க. நல்லா வடிகட்டி ஸ்டெரிலைஸ்ட் பண்ணக்கூடிய பாட்டல்களில் ஸ்டோரேஜ் பண்ணி நல்லா கார்க் போட்டு உங்களுக்குன்னு ஒரு லேபிள் போட்டு ஒரு எஃப்எஸ்ஐஸ் லைசன்ஸ் எடுத்து ஈஸியாக விற்கலாங்க. ஸோ இதில் வந்து தூசியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்தமாரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இந்த வாழை தண்டு நீர் என்பது தான் மிக முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தயார் பண்ணி விற்பனை செய்கிறதுக்கு ஒரு தொழிலாக மாறி போச்சுங்க. காலத்தின் சூழ்நிலை, எந்தெந்த பொருள் இப்போ தயார் பண்ணப்பட்டு ஒரு பிராண்டடாக வந்து மக்கள் முன் வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்கள் பகுதிகளில் வாழை மரம் இருந்தால், நீங்கள் வாழை விவசாயம் பண்ணுறவராக இருந்தால், இல்லை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். இறுதியாக இந்த மாதிரி நீரை நீங்கள் சேகரித்து அதை பாட்டல்கள் அடைச்சி வியாபாரம் பண்ணலாங்க. ஏன்னா மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுநீர் போகிறதுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இந்த நீர் சரி செய்துன்றாங்க. வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மரங்களும் இல்லை, இது வந்து பூவம் மரம்னுவாங்க, பூவம் வாழை, அதுலேருந்து எடுப்பது தான் நல்லா மருத்துவ குணங்கள் அடங்கியது. இதை நல்லா வடிகட்டினுங்க, மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கணும். தூசிகள்லாம் இருக்கக்கூடாது. இதனால் இது நீண்ட நாட்கள் வராது. தயார் பண்ணிங்கன்னா ஒரு மாதமோ 2 மாதமோ தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆர்ஓ மிஷின்னு வாங்க, நம்ம வாட்டர் ப்யூரிஃபையர் பண்ணுற பாருங்க, அதில் போட்டுக்கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதில் வந்து அந்தளவு எண்ட் ரிசல்ட் சரியாக இருக்காதுங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணிக்கணுமோ, இதுக்குன்னு ஃபில்டர்லாம் விற்குதுங்க, அதை வாங்கி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வச்சு அது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்றத பரிசோதனை பண்ணிங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நஷ்டம் வராமல் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தரும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க வாழை மரத்தில். அதுதான் இதில் இருக்கக்கூடியது. 1 வாரம் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். மதிப்பே இல்லாத பொருளுக்கு எப்படி மதிப்பு கூட்டி பணம் சம்பாதிக்கிறத பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கேன். தமிழ் தொழிலில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு புத்தம் புதிய தொழில்
நிறைய பேர் போட்டியே இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும், ஆரம்பித்த நாம தான் முதல் ஆளாக இருக்கணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான வாழை நீர் பனானா ஸ்டெம் வாட்டருன்னுவாங்க. இதை வந்து நல்லா ப்யூரிஃபிகேஷன் பண்ணணுங்க, கிறிஸ்டல் கிளியராக பண்ணினீங்கன்னா தான் ஒரு பாட்டில் அடைச்சி உங்களுக்குன்னு ஒரு லேபிள் போட்டு வைக்கும்போது அதை ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். எல்லா இடங்களையும் பண்ணலாங்க. அந்த ஆர்கானிக் பொருட்கள்லாம் விற்கிறாங்க பாருங்க, அவங்க கடை, மருந்து பொருள் விற்கிற கடை, சூப்பர் மார்க்கெட், அனைத்து இடங்கள்லையும் இதை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாட்டில்லாம் சென்னையில் நைனி பண்ணாய்க்கு தெரியல கிடைக்குங்க. ஸோ உங்கள் பகுதிகளிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். இந்த மாதிரியான பெட் பாட்டில்கள் எங்கே கிடைக்குன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோக்களை பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் ரொம்பவும் வித்தியாசமானது. திறமை இருக்கிறவங்க உங்கள் பகுதிகளில் வாழை மரம் இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த மாதிரியான வாழை நீரை, வாழை தண்டு நீரை பதப்படுத்தி பேக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வச்சு நல்லா வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாழை நீர் ஒரு பாட்டிலோட விலை வந்து 250 ரூபாங்க. எவ்வளோ அடக்கம் வரும், ஆனால் இதை வந்து நம்ம மருந்து பொருளாக இருக்கிறதுனால அவ்வளோ மெனக்கடன் இதுக்கு, அதனால் இது ஒரு லிட்டரோட விலை 250 ரூபாங்க. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். இதுக்கான மேம்பட்ட டெக்னிக்கல் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய வாழை ஆராய்ச்சி நிலையம்னு இருக்குங்க, அங்கே போனீங்கன்னா இதுக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கு வீடியோ கீழே தருங்க. ஏன்னா இதை பற்றி மேலும் நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இதை எப்படி பண்ணணும், இதுக்கான என்னென்ன விஷயங்கள் தேவை, இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் சேகரிக்க விரும்புனீங்கன்னா அங்கே போய் கேளுங்க. அங்கே போய் கேட்கும்போது நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் எப்போ வரணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போய் கேளுங்க. ஏன்னா இது கொரோனா காலம்னால இன்னும் அவங்களாம் ஒன்றும் தயாராகலை, அதான் ஞாபகம் வச்சிங்க. மேலும் இது போன்ற பொருட்களை, நிறைய பொருட்களை நீங்கள் ஏதாவது உற்பத்தி பண்ணுற பொருட்களை வாங்கி விற்கிற பொருட்களை இலவசமாக விற்கிறதுக்கு தமிழ் தொழில் சந்தை என்ற ஃபேஸ்புக் குரூப் இருக்குங்க. அதேமாதிரி நிறைய பிஸ்னஸ் குரூப் இருக்குது, அதில் கூட நீங்கள் விளம்பரம் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் விற்கக்கூடிய இந்த தயார் பண்ணக்கூடிய வாழைத்தண்டு நீர் பனானா ஸ்டீம் வாட்டர் இதை நீங்கள் பேக் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள்லையும் விற்கலாம், வெளிநாடுகளுக்கும் அனுப்பலாங்க. ஏன்னா வெளிநாடுகளுக்குலாம் நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பயன்படுங்க. ஏன்னா இது வந்து சிறுநீரகத்தை நிறைய விஷயங்களை சரி பண்ணுறதுனால, மருத்துவ குணங்கள் அடங்கியதுனால இந்த பொருளை விரும்பி வாங்குவாங்க. ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன், அந்த லிங்க்லாம் வீடியோ கீழே தரேன். தேவைப்படுறவங்க அதில் தொடர்பு கொண்டு விசாரித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.